புத்தகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய முதன்மையான கடவுளாக பார்க்கக்கூடியது தாய் தான். இந்த தாய் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்தக்கூடிய அந்த தாயின் நலத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். குறிப்பாக வந்து இந்த பெண்கள் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் அப்படின்னு நம்மளுடைய ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் நலம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றதையும் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பெண் நலம் குறித்து தான் நம்மளுடைய கேள்விகளை முன்னெடுத்து வைக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய பெண்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு, தாய்மார்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் நலம் அதை சார்ந்தும் மன கவலைகளை குறித்தும் இங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதற்கான தீர்வும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பெருமையா தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கும் இது உங்களுக்கான நாள். உங்களுடைய கேள்விகளுக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம். வாருங்கள், ஐயாவை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சின்ன பிரேயர். ஓகே. ஆமாங்க ஐயா. அளவற்றாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரிய அட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு தூங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உள்ளாகும். வணக்கம் 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 வணக்கம். பெண் நலம் எடுத்துக்கிட்டாலே பல எபிசோட்ஸ் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு அது களம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நிறைய பெண்களுக்கு வந்து உடல் கவலையை தாண்டி மனக்கவலை, அந்த இரண்டும் சேர்ந்துதான் அவங்களுக்கு வந்து அந்த உடலை வந்து இன்னும் பாதிக்க வச்சிருது. குறிப்பா குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க ஐயா. அதற்கு வந்து குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண்கள் எந்தெந்த ஒரு விஷயத்துல முக்கியமா அக்கறை செலுத்தணுங்க ஐயா? ஆக்சுவலாக பெண்கள் நலம் அப்படிங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன் தப்பு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண் இருக்காங்க, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண் இருக்காங்க, உண்டா இல்லையா? தச்சங்கோடு போனீங்கன்னா அதனாசிரியர் அப்படி தான் இருப்பார். ஏன்னா ஆண் தன்மை பெண் தன்மை அப்படிங்கிறது இரண்டரை கலந்து தான் ஒரு மனிதன். சில பேர்த்துக்கிட்ட அது அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து உருவத்தால் நம்ம பார்க்கறத விட்டுட்டு பொதுவாக எல்லோருக்குமான மருத்துவம் அப்படின்னு நம்ம பேசுறது தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பெண்கள் நலம் அப்படின்னு நீங்க பிரிச்சதுனால நம்ம பெண்கள் நலம் பிரிச்சு பேசுவோம். ஏன்னா மக்களுக்கு அப்பதான் புரியும். இப்ப நான் வியாதிகள் கிடையாது, வியாதிங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா சர்க்கரை, பிபி, தைராய்டு, முட்டல், முதுகோலி இப்படி எல்லாம் தனித்தனியா தனித்தனியா தான் பாக்குறாங்க. தவிர வியாதிங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னா யாருக்கும் புரியுறதில்ல. அது நேரடியாக வரும்போது மட்டும்தான் வகுப்புல நம்ம சொல்லிக் கொடுப்போம், வியாதிங்கிறது ஒண்ணுதான், அது எந்த இடத்துல நமக்கு வெளிப்படுதோ அதுக்கு ஒரு பேர், அவ்வளோதான். இன்னும் ஈஸியாக புரிய மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல ஒரு எல்லாம் அடைச்சி வச்சாச்சு, திடீர்னு நைட்டில் வந்து ஏதோ ஷார்ட் சர்க்கியூட்டு, ஒரு மண்டபம் வச்சுக்கோங்களேன், ஒரு மண்டபத்தில் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு, எல்லாம் அடைச்சிருக்கு, ஒரு ஏசி ஒரு இடத்துல கூட வெளியே காற்று போகாது, ஒரே இடத்துல சின்ன ஓட்டம் இருக்குது, அப்போ அந்த இடத்துல போக போக போகாதா? வெளியேறும். ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அதை பார்த்துட்டு இந்த இடத்துல புகை வெளியே போயிட்டுருக்கு, இங்கே தான் பிரச்சனை அப்படின்னா அது சரியானா இல்லை, உள்ளே பற்றிட்டு எரியுது, புகை இங்கே வருது. இன்னொரு இடத்துல இருக்குது ஓட்டம், இன்னொரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல ஓட்டம் இருக்குது, மூணு இடத்துலையும் புகை போகுது. அப்போ பிரச்சனை அங்கே இல்லை. நான் சொல்ல போய் நினைக்கிறேன், இப்போது போட்டில் வந்து போயிட்டுருக்கோம், நாம் ஓட்டை விழுது, தண்ணியை நம்ம மொண்டு ஊற்றதை விட்டுட்டு ஓட்டை அடைக்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், தனித்தனியாக வியாதி பார்த்துட்டு தண்ணியை மொண்டு ஊற்றிட்டு நம்ம வெளியே ஊற்றிட்டுருக்கிறோம். இப்போ விஷயத்துக்கு வரேன். அப்போது அந்த புகை வெளியே போயிட்டுருக்கு, அந்த இடத்துல தான் பாதிப்பு அப்படின்னு வெளியில் சொன்னால் அது முட்டாத்தனமா இல்லையா? அவ்வளோதான், அது என்ன பிரச்சனைன்றதை தான் நம்ம பார்க்கணும். அதே தான், உடம்பு அப்படிங்கிறது ஒன்று தான், நோய்ங்கிறது ஒன்று தான். அப்போது உள்ளே பற்றிக்கிட்டு எரியுது, இந்த இடத்துல புகை வருது, உடம்பு பற்றிக்கிட்டு எரியுது, மூட்டில் புகை வருது, உடம்பு பற்றிக்கிட்டு எரியுது, கர்ப்பப்பையில் புகை வருது, உடம்பு பற்றிக்கிட்டு எரியுது, ஹார்ட்டில் போக வருது. நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். புரியுதுங்க ஐயா, தெளிவாக புரியுது. சரி, அப்போ உள்ள பற்றிட்டு எரியும் போது புகை எங்கே வந்துச்சு, எந்த இடத்துல பலவீனமாக இருந்துச்சோ அங்கே வந்துச்சு. அதே தான், உடம்புல எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறதோ அந்த உறுப்பில் நோய் முதலில் வெளிப்படுகிறது. இப்போது ஒரு மன்னர் வந்து ஒரு நாட்டை தாக்கணும் அப்படின்னா எந்த இடம் பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல தான் உள்ளே வருவாங்க. செஸ் விளையாடுறோம், விளையாடும்போது நம்ம எது பலவீனமாக இருக்கோ அங்கே தான் உள்ளே போவோம். அதே தான் உடம்பும், எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோ அங்கே நோய் வெளிப்படும். அப்போ அதுக்கு பேர். சரி, நீ கேட்ட கேள்வி வருவோம். நாம் தயவுசெய்து நோய்களை வந்து பிரிக்காமல் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்றா பார்க்கணும், உடம்பு ஒன்றா பார்க்கணும். ஒட்டுமொத்த ஆரோக்கியம்தான் உடம்பு. இப்போ சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது
ஒரு வியாதி, ஆனால் பல வியாதி. ஏன்னா சக்கரை வியாதி வந்துச்சுன்னா ஹார்ட் பிரச்சனை வந்துடுது, நுரையீரல் பிரச்சனை வந்துடுது, மூச்சுத்தணல் ஏற்படுது, கிட்னி பாதிப்பு வந்துடுது, மூட்டு வலி வந்துடுது, மூட்டு வீக்கம் வந்துடுது, காலை தொங்க போட்டோம்னா வந்து கால் வீங்கிறது உண்டாளிங்களா, கண் பாதிப்பு வந்துடுது, ஆண்மை குறைவு வந்துடுது, பல் விழுந்துடுது, ஸ்கின் டிசீஸ் வருது, உடம்பு பார்த்தீங்கன்னா உருக்குது உண்டாலையா, ஒரு வியாதி தானே. அப்போ இதை எடுத்தோம்னா ஒரு 50 வியாதி வரும். அப்போது சர்க்கரை வியாதி குணப்படுத்த வேண்டும் என்றால் இது எல்லா வியாதியும் குணப்படுத்தினா தான் சர்க்கரை வியாதி குணப்படுத்தினா அர்த்தம். அதுபோல் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறப்புக்கு முன்னாடி, குழந்தை பிறப்புக்கு அப்புறம், கர்ப்பமாகறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒன்று அப்படிலாம் இல்லை. உடல் ஆரோக்கியம் என்பது சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் சரியாக இருக்கும். சரி, குழந்தை பிறந்துச்சு அப்புறம் ஏன் பால் விட மாட்டேங்குது? நிறைய பேர் பால் ஓடுது இல்லையா, இன்னும் நிறைய பேர் நிறைய பால் ஓடுது இல்லையா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடல் பருமன் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அது வரைக்கும் நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடல் பருமன் மிக அதிகமாயிருமே. நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆத்தரைட்டிஸ், குழந்தை பிறப்புக்கு பிறகு முடக்குவாதம், குழந்தை பிறப்புக்கு பின்னாடி நடக்க முடியாத போனவர்களை நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். அதுவும் வந்து மயோபதி என்று சொல்லப்படக்கூடிய மஸ்குலர் டிஸ்ட்ரபி அப்படிங்கிற வியாதி குழந்தை பிறப்புக்கு அப்புறம் உருவாகும். நிறைய பேர் நீங்கள் முடக்குவாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துட்டுக்கூடிய நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் முடக்குவாதத்தால் ரொமட்டைடு ஆத்தரைட்டிஸ் சர்வாங்கிகளை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் மனசாட்சிக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 2 வருஷம் அந்த கேப்பில், 3 வருஷம் மேக்ஸிமம், 3 வருஷம் கேப்பில், அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரியும்? இல்லை, அது எல்லாமே சொல்கிறேன் நான், பின்னாடி சொல்கிறேன் நான். அது அடிப்படையாக தான், ஏன்னா என்ன நம்முடைய உடம்பு பார்த்துக்கணும். நீங்கள் தான் வந்து பிரித்து பிரித்து பார்க்குறீங்களே, வீடுனா என்ன, ஹால் தனியாக, கிச்சன் தனியாக, பெட்ரூம் தனியாக, பாத்ரூம் தனியாக, இல்லை எல்லாம் சேர்ந்தது தான் வீடு. உடம்புனா என்ன, கை தனியாக, கால் தனியாக கிடையாது, எல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு. இதை முதல்ல புரிஞ்சிக்காமல் எப்படி புரிய வைக்க முடியும்? அப்போது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத நாம் காரணம் காட்டாமல் ஒட்டுமொத்த பெண்கள் நலன் நீங்கள் கேட்டிங்கன்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கேட்டதுக்காக நான் சொல்லிடுறேன், சொல்லணுமா கால் சொல்லுங்களா? பேசிட்டு நம்ம தொடரலாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் ஃபாத்திமா மேடம். எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? ஹைதராபாத் மேடம். ஆ ஃபாத்திமாம்மா, ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். 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 வணக்கம் சார், குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, விரைவில் வந்து ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறோம். முதல்ல இருந்தது கவனிக்க முடியாமல் நான் வந்து அதை எடுத்துட்டேன் இப்போ இந்த கொரோனா காலத்தில். இன்னும் மேக்ஸிமம் 1 மாதத்தில் அங்கே ரெடி ஆயிரும், இடம்லாம் பார்த்துட்டாங்க எல்லாமே. சந்தோஷம் சார். சொல்லுங்க சார். என் பையனுக்கு எப்படின்னா சார், பேசல திக்கி திக்கி பேசுறான் சார். ஓகே, அது வந்துட்டு சில டாக்டர் காமிச்சேன் சார், காமிச்சதுக்கு அவங்க கொஞ்சம் எழுதி பார்க்க சொன்னாங்க, படித்து பார்க்க சொன்னாங்க சார். அப்பெல்லாம் நல்லா தான் எழுதுறான், நல்லா தான் படிக்கிறான். ஓகே, ஆனால் பேசல, பாஸ்டாக பேசினா மட்டும் அவனுக்கு வார்த்தை வந்து வரமாட்டேங்குது. ஓகேம்மா, பையன் நார்மல் டெலிவரியாம்மா? இல்லை சார், சிசேரியன் தான் சார், 2 பசங்களுமே சிசேரியன் தான் பண்ணுவாங்க சார். சிசேரியன், ஓகேம்மா. பசங்களுக்கு வந்து உடல் பருமன் எப்படிமா இருக்கு? வெயிட் இப்போ அவனுக்கு வந்து 17 இயர்ஸ் சார், வெயிட் என்ன அவ்வளோ தெரியாது சார், நார்மலாக இருக்கும். ஓகேம்மா, சரிம்மா, நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், நான் உங்களுக்கான பதில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி சில கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து திக்குவாய் அப்படிங்கிறது என்னென்னா பயத்தினுடைய வெளிப்பாடு. ஓகே சார். இப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கிறவங்க கூட திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், இல்லை ஒரு பெரிய ஹை அஃபிஷியல் ஆஃபீஸரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பதட்டம் வந்துடும், யூரின் வந்து உடனே போகணும்னு தோணும், அந்த பேச்சு திக்க ஆரம்பிச்சிடும். வெளிப்பாடு மனசுக்குள்ள ஆள் மனதில் பயம் இருப்பது வந்து நமக்கு திக்குவாயா மாறுது. பயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமது உடம்புல சிறுநீரகம் அப்படிங்கிற உறுப்பு சம்பந்தப்பட்டது. சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி குறைபாடும் நுரையீரலினுடைய எனர்ஜி குறைபாடும் பேச்சை வந்து மட்டுப்படுத்தும். இப்போ சளி வந்துச்சுன்னா தொண்டை கட்டிடுச்சு அப்படின்னா பேச முடியாது. அப்போ பேச முடியாதுக்கு என்ன காரணம்? சளி, நுரையீரல். பேசுறதுக்கு சங்கடப்படுவாங்க, கட்ட குரலா மாறும் உண்டா இல்லைங்களா?
அப்போ பாருங்க, இந்த வோக்கல் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரல் வலை அப்படிங்கிறது நுரையீரலும் சிறுநீரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தம்பிக்கு கண்டிப்பாக சளி அதிகமாக சிறு குழந்தையில் இருந்திருக்கணும். ஓகே இல்லம்மா, ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சின்ன வயசுல அதிகமாக வந்து குழந்தைக்கு இருக்கும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா குழந்தைங்களுக்கு அப்ப சின்ன வயசுல? வேற என்ன குழந்தைக்கு அவனுக்கு அல்லாவோட கிருபையில நல்லா இருக்கா சார்? அவனுக்கு ஒரு திக்கு வாசி பாசா பேசினா திக்குங்க சார், பாட்டுலாம் பாடுவான் நிறைய. இல்லம்மா இதை விட்டுருங்க, இதை விடுத்து வேற என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? செரிமான கோளாறுல இருந்து, மலச்சிக்கல்ல இருந்து, தூக்க பாதிப்புல இருந்து, மலச்சிக்கல் இருக்கு சார். அப்புறம் வேற என்ன இருக்கு? தோல் பிரச்சனை? ஸ்கின் அவ்வளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பக்கத்துலதான் சார் இருக்கான். பேசிங்க, கொடுங்க நீங்க கொடுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். தம்பி நல்லா இருக்கியாப்பா? நோயினுடைய அடிப்படை அதை ஆராய்ந்தால் போதும், குணப்படுத்துவது ஈஸி. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய்நாடு வாய்ப்பு செயல். அப்போ இந்த தம்பிக்கு நீங்கள் பேசும்போது தெரிஞ்சிடலாம் அப்படியே அந்த சளி உள்ள கட்டிட்டு இருக்கிறது. அப்போ இந்த சளியை வெளியேற்றணும்னா முடியாது. இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகள் மேற்கொண்டு வந்து சளி தொந்தரவால் மூச்சுத்திணறல் இறந்து போனாங்க, நம்ம பார்த்துருப்போம். அப்போது இது அவ்வளோ கஷ்டம், ஆனால் அவ்வளோ ஈஸி, முடியும் ஆனால் முடியாத மாதிரி. அப்போது மனதார நான் ஆரோக்கியமானவன், எனக்குள் அனைத்து சக்தியும் இருக்கிறது என்று நம்பி இறைவனோடு இணைந்து இயற்கைக்கு திரும்பும் பொழுது அனைத்தும் சாத்தியம். விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இது எளிமையாக சரி பண்ணிக்கலாம். ஒரு முறை வந்து சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டு நாள் பிரச்சனை, இது சரியாயிடும். கண்டிப்பாக ஐயாவின் சொன்னது போல் நீங்கள் சீக்கிரமே ஐயாவை வந்து நீங்கள் சந்தியுங்கள். சந்திச்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய பையன் வந்து நல்ல தொடர்ந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த நிகழ்ச்சிக்கே குணமான பிறகு எங்களுக்கு தொடர்பு கொடுங்க. நேர்கள் விளம்பரத்துக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் இதே ஹைதராபாத்லேருந்து 38-40 வயசு நபர் ஒருத்தர் வராரு, குழந்தை இன்மைக்காக வராரு. அவங்க குழந்தை கிடையாது. அந்த குழந்தை இன்மை நாடி இப்போ நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அவர்களுக்கு வந்து கண்டு நுரையீரல், ஹார்ட்டு, கிட்னி மூணு வீக்காக இருக்குது. பிறந்ததுலேருந்து பேச்சு இல்லை. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கொடுத்து 2 மாதம் கழித்து உங்கள் ஒய்ஃபு கூப்பிட்டு வந்து முதல்ல பேச்சை நிப்பாட்டுங்கிறாங்க. பிறந்ததுலேருந்து பேச்சு இல்லை. நீங்கள் சொல்கிறது மிகைப்படுத்தி இருக்கும், அதுக்கான வீடியோஸ் ஆதாரம் வச்சுருக்கேன். நான் வீடியோ ஆதாரம் இல்லாமல் பேசவே மாட்டேன் நான், புரியுதுங்களா? பிறந்ததுலேருந்து பேச முடியாதவர்களை நாம் பேச வைத்திருக்கிறோம் இறைவனது ஆசீர்வாதத்தால். அதுக்கான ரெக்கார்ட் இருக்கு, நீங்க வந்து யூடியூப்ல போட்டு பாருங்க, இருக்கும். என் பேரு செல்விங் சார். எனக்கு சுகர் இருந்து 3 வருஷமா ரொம்ப சிரமப்பட்டுங்க. தலைவலி, மயக்கம், வாந்தி, பேர் என்னன்னு உடம்பே மொத்தத்துல எல்லாமே பிரச்சனை தானுங்க. என் பேரு செல்விங் சார். எனக்கு சுகர் இருந்து 2 வருஷமா ரொம்ப சிரமப்பட்டுனுங்க. தலைவலி, மயக்கம், வாந்தி, பேர் என்னென்னு உடம்பே மொத்தத்தில் எல்லாமே பிரச்சனை தானுங்க. இங்கே வந்தவங்க கூட இன்சுலின் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு இங்கே இருக்கிற மருந்து மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்குங்க. என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் செத்துரு உண்ணாட்டுருக்குது, என்னை காப்பாற்றுங்கம்மான்னு அழுகுறோம். அப்புறம் இங்கே எங்கே எங்கேயோ பார்த்து இதே பணக்கார நோயுமா, போகாதம்மா நீர் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்த வாட்டி அந்த ஊசியெல்லாம் மறந்துட்டுங்க. இப்போ தான் என் மனசே நிம்மதியாக இருக்குங்க சாமி. சீக்கிரமாத்தான் மாறுகண்டு சார், 2000 வருஷத்துக்கு இருங்க. அந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணுங்க சாமி. என்னையாட்டு 10 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அழுகுறவங்களுக்கெல்லாம் நல்லா ஆறுதல் கொடுக்கணும் சாமி. சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இப்போ நிறைய பெண்மணிகளை சந்திக்கும் போது, அதுவும் உங்களை நேர்காணல் செய்யறதுனால நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகங்கள், அதுல நீங்க பெரும்பாலான எல்லாவற்றிற்குமே எனக்கு விடையும் விளக்கங்களும் சொல்லியிருக்கீங்க. மூட்டு வலி இருக்கு, தூக்கம் இல்ல, கழுத்து வலிக்குது, கை எல்லாம் ஸ்டிஃப்னஸ் ஆயிடுது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஏன் இந்த மறுத்து போதல் அப்படின்றாங்க. கை காலெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படியே மறுத்துடுதுமா அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்ல அதை வந்து கேட்டிருக்கேன் ஐயா. இந்த மறுத்து போறதை பத்தி நம்ம பேசலைங்க ஐயா. ஆக்சுவலா என்னன்னா,
திரும்பவும் சொல்லிட்டேன், நோயை வந்து பிரிக்கக்கூடாது, உடம்பு எல்லாம் ஒன்று தான். சரிந்தாலும் கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை பிறப்புக்கு என்ன முடிக்காமல் இருக்கேன் நான். ஆமாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன, இதுவும் குழந்தை பிறந்த பிறகு தாங்க ஐயா சொல்கிறாங்க இந்த மருத்து போதல் அப்படிங்கிறது. அதை தான் சொன்னேன், ஆரம்பத்தில் தான் சொன்னேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடக்க முடியாமல் போகுது, நரம்பு பாதிப்பு வருது சொன்னேன் இல்லையா. அதான் ஏன்னா அவர்கள் உடம்புல பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. ஓ, இதுவும் அதை சேர்ந்தது தான். ஆமாம். அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரசவ லேகியம்னு ஒரு லேகியம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு இந்த லேகியத்தை கொடுப்பாங்க. இது நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யூடியூப்பில் பேசியிருக்கேன் நான், எல்லாமே வெளிப்படையாக சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களே செஞ்சிக்கலாம், செய்ய முடியலாம் வந்தால் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதை வியாபாரமாக்கணும்னு எனக்கு நினச்சதே இல்லை. பிரசவ லேகியம் தயாரிப்பது எப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில். அப்போது அதை வந்து தினமும் ஒரே ஒரு உருண்டை காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட்டு வந்தாலே அந்த வயிறு உப்புசம் இருக்கிறது, வயிறு வீங்கி போகிறது, தோல் வியாதி இருக்கிறது, உடம்புல வலிகள் ஏற்படுவது, பால் சுரக்காமல் இருப்பது, நரம்பு மருத்து போகிறன்னு சொல்கிறீங்களே கால், அந்த மாதிரி பாதிப்புகள், இது அத்தனையுமே சரியாக்கக்கூடியது இந்த லேகியம். இதில் ஒன்றும் இல்லை, மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சுக்கு மிளகு திப்பிலி தான் இருக்கும், பனவெல்லாம் இருக்கும், புரியுதுங்களா. அப்புறம் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சில மூலிகைகள்லாம் நம்ம கொடுத்துருப்போம், நம்ம சதக்கோப்பையிலேருந்து கொடுத்துருப்போம். அதை பார்த்தாங்கன்னா அதுக்குடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போது அந்த தம்பி ஹைதராபாத்லேருந்து பேசினாங்க, திக்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. திக்குவாய்க்கு காரணம் உப்பு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? உப்புங்களா? ஆமாம், உப்பு. ஓ, பிளட் ப்ரெஷருக்கு என்ன காரணம்? பிளட் ப்ரெஷருக்கு உப்பு. உப்பு என்ன சொல்கிறாங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, இல்லை குறைக்கக்கூடாது, வந்து வந்து கம்மியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உப்பு இனிமேல் தேவையில்லாத ஒரு உணவு மாதிரி உப்பை நாம் வந்து சாப்பிட்றதே இல்லை. உப்பு தேவையில்லாத ஒரு உணவு போல் உப்பை நாம் தொடுவதே கிடையாது. ஆனால் உப்பு சாப்பிட்லனா பிளட் ப்ரெஷர் வந்துடும் அப்படின்னா நம்ப முடியுதா? உப்பு சாப்பிட்லனா பிளட் ப்ரெஷர் வந்துடும், இதுதான் நம்ம கான்செப்ட், புரியுதுங்களா. பிளட் ப்ரெஷர் நமக்கு சரியாகணும், கிட்னி பாதிப்பு சரியாகணும் அப்படின்னா உப்பு வேணும். ஏன்னா உப்பு இருந்தால் தான் கிட்னி வேலை செய்யும். கிட்னியை வேலை செய்ய வைக்கிற ஒரு உறுப்பு எது அப்படின்னா, சாரி, ஒரு பொருள் எது அப்படின்னா உப்பு. உப்பு இல்லாத எந்த ஒரு உணவுமே இல்லை. நான் சொல்லுது சாப்பாடு சொல்ல, பழங்கள் உப்பு இருக்கு, எல்லாத்துலேயும் உப்பு இருக்கு, எல்லா பொருள்களிலும் உப்பு இருக்கு. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே, குப்பையிலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த உப்பு எவ்வளோ முக்கியம் பாருங்கள், எல்லா பொருள்களையும் இருக்குங்கிறத ஈஸியாக இப்போ புரியும் பாருங்கள். கசப்பு, இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, எல்லாத்துலேயும் உப்பு இருக்குங்க. அதனால தான் நம்ம முன்னர்கள் முட்டாளுங்களா? இல்லை, இதையே இது வரைக்கும் யோசிக்க மாட்டேங்கிறது நம்ம உண்டா இல்லையா. அப்போ அந்த உப்பு என்பது சிறுநீரகத்தை நமக்கு செயல்பட வைக்கும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் மட்டுமில்லை, இந்த உடம்பும் குப்பை இது. அப்போது இந்த உப்பை சரியாக நம்ம பயன்படுத்தணும். சரியாக பயன்படுத்தணும்னா எல்லா வியாதியும் குணமாகும். இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். உடம்பு முடியல, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறீங்க, உடனே அங்கே போனோம் டப்பாவில் வந்து பார்த்து ஏற்றுவாங்க. என்னது? சோடியம் குளோரைடு உப்பு. ஆமாம் தானே? சக்கரை சாப்பிடக்கூடாது, குளுக்கோஸ் வரும், அங்கே போனால் என்ன ஏற்றுறாங்க, நீங்கள் ஏற்றுறாங்க. அப்புறம் எனக்கு புரியல, எனக்கு நான் சொல்ல புரியல நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுப்பது குளுக்கோஸும் உப்பும் தானே? உப்பு சரியானபடி பயன்படுத்தும் பொழுது காது மந்தம் சரியாயிடும். கண், காது, மூக்கு, தொண்டையை சரி செய்யக்கூடியது உப்பு. ஆனால் எந்த உப்புன்னு இருக்கு இல்லைங்களா? வர வர அடுத்து வரேன் நான். கண், காது, மூக்கு, தொண்டை அனைத்தையும் சரி பண்ணக்கூடியது உப்பு. உப்பு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு தண்ணியில் குளிச்சே முடி கொட்டிச்சு அப்படின்னு. உப்பு தண்ணியில் குளிச்சிங்கன்னா முடி வளரும். கடல் தண்ணியில் குளிச்சு பாருங்கள்,
எல்லா வியாதியும் காணாமல் போகும். நிறைய பேருக்கு அதை நீங்கள் மருத்துவமாகவே சொல்லியிருக்கீங்க. எல்லா வியாதியும் காணாமல் போகும். குளிக்கும் போது உப்பு போட்டு குளிங்கன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்போ உப்பு போடும்பொழுது முடி கொட்டுது, உண்மைதான். ஏன் தெரியுமா? பலம் இழந்த பலவீனமான முடிகள் கொட்டி பலமானதாக முளைக்க ஆரம்பிக்கும். ஆனால் கொட்டும் போதே நம்ம முடிவு பண்ணிடுவோம், ஓ கொட்டது கொட்டதுன்னு சொல்லி பண்ணிடுவோம். சரிங்க. அப்போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், இதய பாதிப்பாகட்டும், இல்லை வந்து கால் வீங்கி போகிறதாகட்டும், இல்லை நரம்பு மண்டலம் பாதிக்கிறதாகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா மருத்து போது கால் மருத்து போது ரத்த ஓட்டம் இல்லை, எந்த இடத்துல ரத்த ஓட்டம் இப்போ காலை மடக்கி உட்காந்து பாருங்கள், சில பேர் மருத்துவம் எந்திரிக்கும் உண்டா இல்லையா, என்ன காரணம் கால் மடக்கி இருக்கும்பொழுது ரத்த நாளங்கள் வந்து அடைச்சி கால் அது மடக்கிட்டு இருக்கும், ரத்த நாளங்களில் வந்து நசிக்கிட்டு இருக்கும், அப்போ கால் மருத்துவம் உண்டா இல்லையா, கொஞ்சம் எந்திரிச்சு நடந்தாலும் சரியாயிடும். பர்மனண்டா மருத்துவ போச்சு என்ன அர்த்தம், ஏதோ இடத்துல வந்து அமைஞ்சிட்டு இருக்கு, அவ்வளோ அடைப்பு இருக்கு, அந்த அடைப்பு என்னவா இருக்கும், உப்பா இருக்கும். நீங்க தயவு செய்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ உப்பு என்பது மிக மிக நல்லது. அந்த பாப்பா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, யாரோ ஒருத்தருக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த பாப்பாவுக்கு கால் மறுத்து போகுது இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக பிபியினுடைய அளவு அதிகமாக இருக்கும், இல்லை பிபியோடய அளவு குறைவாக இருக்கும், இல்லை டயபெட்டிக்கோடய அளவு அதிகமாக குறைவாக இருக்கும். அது என்னங்க அதை பார்த்துட்டாங்கன்னா பார்த்துட்டு திரும்பவும் சொல்லிட்டேன் மருந்து இல்லாமல் சரி பண்ணிக்கணும், இப்பயும் சொல்லிட்டேன் அதை பார்த்துட்டு உடனே அதுக்கு மருந்து எடுக்கக்கூடாது. மருந்து இல்லாமல் எப்படி சரி பண்ணுறது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு சாராம்சம் இருக்கும். இதை தொடர்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த நிகழ்ச்சியினுடைய பேருக்கு ஏற்றாரு போல உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான விடை இங்க கிடைக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில நாம வாழக்கூடிய அந்த வாழ்வியலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இவற்றை பற்றிய தரமான விளக்கங்களை ஒவ்வொரு முறையும் நமக்காக நம்முடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, நேயர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பிபி வந்து எப்போ வந்துச்சுங்கம்மா? குழந்தை உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? எனக்கு 72 ஆச்சுங்க வயசு. 72, ஓகே. பிபி எப்போ வந்துச்சு உங்களுக்கு? பிபி 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் ஆச்சு. மென்சஸ் எப்போ நின்னுதுமா உங்களுக்கு? அண்ணா, மென்சஸ் எப்போ நின்னுச்சு? அது 30 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓகே. அம்மா நீங்க தயவு செய்து 72 வயசு ஆச்சு. அம்மா 72 வயசுல நீங்க இந்த அளவுக்கு போன் பண்ணி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே. நீண்ட ஆயுளும் நிறைய செல்வம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கறத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க ஏன்னா 72 வயசு அப்படிங்கும் போது மருந்துகள்லாம் எதுவுமே நமக்கு வேண்டாம். மருந்து நீங்க சாப்பிடும்பொழுது இன்னும் அதிகமான பாதிப்புகள் நம்ம ஏற்படுத்தி விட்டுரும். நீங்க ஒரு முறை வந்து கோயம்புத்தூர் வந்து பாருங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா மருந்து இல்லாமல் எல்லா விதமான நோய்களையும் நாம் வென்றெடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக 72 வயசு வரைக்கும் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்னும் மருந்து இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்னும் 100 வருஷத்துக்கு மேல 120 வருஷம் கண்டிப்பா உங்களால இந்த சமுதாய பயன் பெறும் அப்படிங்கறது என்னுடைய ஆவல். கண்டிப்பாக ஒரு முறை நேரில் வாங்க. ஏன்னா நான் வெளிப்படையாக சில விஷயங்கள் பேச முடியாது. வாங்க, உங்களுக்கான சிகிச்சைகள் எல்லாமே தர சொல்றேன், முழுமையா சரியாயிருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார். வணக்கம். பதட்டம் இல்லாம உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. சின்னதுல இருந்து பழையனூட்டிலிருந்து பிரேம்குமார் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப நாள் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டுதான் இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்க கால் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க. நமக்கு குழந்தை இல்லாமதான் சார் இருக்கு. நான் ரொம்ப நாள் வந்து இந்த இதெல்லாம் இந்த பார்க்கு அந்த புயலெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கும் அதெல்லாம் நிப்பாச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு விந்து சரியா வர மாட்டேங்குது. அப்புறம் சளி நிறைய இருக்குது. ஓகே. சளி நிறைய பின்னாடி கழுத்து வலி இருக்கு. அப்புறம் இடுப்பு வந்து கீழ் இடுப்பு இருக்குல்ல சார், அந்த இடத்துல எப்பவும் வலி இருந்த மாதிரி இருக்கு. இடது பக்கம் வலி இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு. ஓகே.
எனக்கு பிறந்ததுலேருந்து சரி இருக்கு சார். ஓகே, உங்கள் வயசு என்ன ஆச்சுங்க? எனக்கு 44 வயசு ஆச்சு சார். அதனால உடல் பருமனாக இருக்கீங்களா? என்ன சார்? உடல் பருமனா இருக்கீங்களா, குண்டா இருக்கீங்களா? இல்ல சார், மீடியமா தான் இருக்கேன். மீடியமா தான் இருக்கேன் நான். எனக்கு 60 கிலோ தான் இருக்கேன். ஓகே ஓகே. வைஃப் மீடியமா தான் இருக்கிறேன். நான் ஒட்டு போய் உங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனேன். எங்க அப்பாவுக்கு உடல் சரியில்லை, பார்க்க வந்தேன். அன்னைக்கு நீங்க வரல, அது நானும் வந்துட்டேன். சரி, வைஃப் அவங்களுக்கு என்ன வயசாச்சு? அவங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு நார்மலா இருக்கு. செக் எல்லாம் செக் பண்ணும்போது அவங்களையும் கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க ஒன்னு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் வந்து திருநெல்வேலி தான் இருக்கேன். இப்போ நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அங்கே தான் இருக்கேன். நீங்கள் வாங்க. ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வரம், ஒரு வரப்பிரசாதம். நம்ம கேட்டுதான் நீங்கள் கேட்டுருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்பீச். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. நான் குழந்தை இன்மைக்காக எந்த பைசாவும் வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து நீங்க நிகழ்ச்சி பாருங்க, நான் சொல்றேன். நான் குழந்தை ஓகே, நிகழ்ச்சி பாருங்க, நிகழ்ச்சி பாருங்க, நிகழ்ச்சி பாருங்க. நான் குழந்தை இன்மைக்காக எந்த நான் பைசா காட்டி வாங்குறது இல்லை. அது எத்தனை வருடம் அவங்களுக்கு குழந்தை இல்லைனாலுமே நம்ம இலவசமாக தான் பார்க்குறோம். ஏன்னா கடவுளும் குழந்தையும் நான் ஒன்றா நான் பார்க்குறேன், பிரிக்க முடியாது. ஆனால் குழந்தை இருக்கக்கூடிய இடமே கருவறை தான், இறைவன் இருக்கக்கூடிய இடம் கருவறை தான். அதே மாதிரி இந்த தண்ணீர் விற்கிறது இல்லையா, அதுக்கு நான் உடன்பாடு கிடையாது. எனக்கு நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என்கிட்ட எனக்கு அது உடன்பாடு கிடையாது. எதை விற்கணும், எதை விற்கக்கூடாது அப்படிங்கிறது முறைகள் இருக்குது. இதெல்லாம் ஹலால் அல்லாத விஷயங்கள். அப்போது இந்த குழந்தை இன்மை அப்படிங்கிறது ஏன் உருவாகுது அப்படிங்கிறத யோசிக்கணும். கொஞ்சம் நான் டீப்பாக தான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் கால்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. இதை முடிச்சிடறேன் நான். சரிங்க ஐயா. இப்போது ஒருத்தருக்கு வந்து நல்ல பலசாலி தான், நல்ல அவருக்கு ஆண்மையெல்லாம் இருக்குது. அவருக்கு திடீர்னு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஐசியூவில் படுத்திருக்கார். அப்போது அவருக்கு அது என்ன வருமா? அந்த அந்த செக்ஸுவல் அப்படிங்கிற எனர்ஜி என்ன வருமா? வராது இல்லை. ஈவன் தோ அந்த மாதிரி வந்து பெண்கள் மோசமாக அவர் முன்னாடியே வந்து நின்னால் கூட அந்த என்ன வராது? வராது. ஆனால் நார்மலாக இருக்கும்போது வருது, பெண்களே இல்லாமல் கூட வருது. இப்போது ஒருத்தருக்கு வந்து வீட்டில் இருக்காரு, ஒரு துக்க நிகழ்ச்சி, அவங்க அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த என்ன வருமா? வராது. மன சோர்வு இருக்கும்போது வராது, உடல் பலவீனம் இருக்கும்போது வராது. ஒன்றும் இல்லை. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடங்கார வந்து நிற்பான், இல்லை வந்து கோர்ட்டு பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை. அன்றைக்கு நைட்டு அந்த என்ன வருமா? அவருக்கு கண்டிப்பாக வராது. அப்போ பாருங்கள், நீங்கள் நினைக்கிறத போல் ஆண்மை குறைவு அப்படிங்கிறது உடல் நலம் மனநலம் இரண்டையும் பொறுத்தது. அப்போது ஆண்மை குறைவு ஏற்படுகிறது என்றால் என்ன காரணம்னா, உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு உறுப்போ ரெண்டு உறுப்போ உள்ளுக்குள்ளே பலவீனமாக இருக்குது. அப்போது அதை சரி செய்யாமல் ஆண்மை குறைவு சரி பண்ண முடியாது. ஆண்மை குறைவு ஆண்மை குறைவுன்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய், ஏமாற்று வேலை. ஆண்மை குறைவு இல்லாமல் மனிதனும் கிடையாது, பெண்மை குறைவு இல்லாமல் வந்து பெண்களும் கிடையாது. இதெல்லாம் உருவாக்கப்படுகிறது. அப்போது இவ்வளோ நான் பேசுகிறேன், ஆண்மை குறைவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், இங்கே சரி பண்ணாங்க சரியாயிடும். சரியாயிடும். சரி, இது எப்படி சார்? டயபெட்டிக் இருக்கு, அது கணைய பாதிப்பு தானே? ஏன் டயபெட்டிக் வந்தால் ஆண்மை குறைவு வருது? உண்டா இல்லையா? இது தனிதானே? அப்படியே டயபெட்டிக் வந்தால் ஆண்மை குறைவு வருது? அப்போ டயபெட்டிக் சரி பண்ணீங்கன்னா ஆண்மை குறைவு மருந்து கொடுப்பீங்களா? அவ்வளோதான். இப்போது வயாகரான ஒரு மருந்து இருக்குது, அது அதிகமாக சாப்பிட்டோன்னா ஹார்ட்டில் பாதிப்பு வந்துடும். உண்டா இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதய பாதிப்பு உள்ளவர்கள் வந்து இதில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லறத்தில். ஏன்னா இதய பாதிப்பு இருக்கவங்க ஈடுபட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ இங்கே பிரச்சனையா ஹார்ட்டில் பிரச்சனையா? அவ்வளோதான் விஷயம். அப்போ தயவு செய்து இந்த குழந்தை இன்மைன்னு பேசுகிறவங்க எளிமையாக இலகுவாக அவர்கள் ரத்தமாக இருக்க குழந்தை இன்னொருத்தருடைய உயிரணுக்களையும் விந்துவும் சுமக்கிறதுக்கு நம்ம பெண்கள் கிடையாது. அது நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தரோட எடுத்து வச்சு அது எதுக்கு? நம்ம ரத்தம் நம்ம குழந்தையாக மாறணும். இதுக்கு நான் லட்சக்கணக்கில் பணம் வாங்கலை, இலவசமாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கல்லூரியுடைய பெரிய கல்லூரி அவங்க பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய் 1 கோடி செலவு பண்ணாங்க. குழந்தை இல்லை. அதனால்
நமது நேயர்கள் இந்த ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, குழந்தை இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, அதெல்லாம் தூக்கி போடுங்க. நிச்சயமாங்க, எல்லாருக்கும் ஆரோக்கியமான குழந்தை. இந்த உலகத்தில் எல்லா விதமான துரோகங்களையும் விரோதங்களையும் அனைத்து நோய்களையும் வென்றெடுக்கக்கூடிய பலசாலியான குழந்தை. குழந்தை பிறக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஆனால் ஆர்டிசம் குழந்தையாக பிறக்கும், மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும், நடக்க முடியாத குழந்தை நிறைய நான் பார்த்துருக்கேன். அது குழந்தை எல்லாமே இருக்கலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஆனால் குழந்தை எப்படி பிறக்கும், பலவீனமான குழந்தை குறையோடு இருக்கும். நமது நேயர்களுக்காக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, பயமே வேண்டாம், இத்தனைக்கு இலவசமாக தான் பார்க்கணும். நம்ம ஹாஸ்பிட்டலில் 50 பிரான்ச் இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம திருநெல்வேலிக்கு நான் செவ்வாய்க்கிழமைக்கு வரேன், நேரில் வரும்போது தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கமாக பெண் நலம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். அதிலிருந்து பார்க்கும்பொழுது நேர்களில் ஒருத்தர் வந்து பேசுவதற்கு எனக்கு வந்து சிரமமாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு தீர்விலிருந்து ஆரம்பித்து இப்போது கடைசியாக பேசினதில் வந்து குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை, அது பிரச்சனையே கிடையாது, நிச்சயமாக அதற்கான தீர்வு உண்டு, நேரடியாக வந்து என்னை சந்தியுங்கள் அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இன்னும் நிறைய நேர்கள் நீங்கள் காத்துட்ருப்பீங்க, உங்களுக்கான நேரம் தான் சொல்லிடுறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா, இப்போது உள் உறுப்புகளுடைய பலம் பலவீனம் தான் ஆண்மை குறைவு நான் சொன்னேன். பாருங்கள், அந்த நபர் சொன்னார் எனக்கு பிறந்ததிலிருந்தே சளி அப்படின்னாரு. பிறந்ததிலிருந்தே சளினார். சளிங்கும் போது நுரையீரல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நுரையீரலும் சிறுநீரகமும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்னான். ஓகே சரி, என்னுடைய பழைய நிகழ்ச்சிகள் பேசியிருப்பேன். சிறுநீரகம் அப்படிங்கிறது தான் ஆணுறுப்பு, சிறுநீரகம் அப்படிங்கிறது தான் பெண்ணுறுப்பு, சிறுநீரகம் அப்படிங்கிறது தான் விந்து உற்பத்தி, சிறுநீரகம் அப்படிங்கிறது தான் சினைப்பையில் சினை முட்டை உற்பத்தி சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், சிறுநீரகம் தான் எலும்பு, சிறுநீரகம் தான் மூட்டு வலி, சிறுநீரகம் தான் கழுத்து வலி, இடுப்பு வலி சொல்லியிருக்கேன் இல்லையா. பாருங்க, அவர் கழுத்து வலி இருக்கு, ஆண்மை குறைவு, குழந்தை இல்லை, நீங்க பாருங்க எல்லாமே தொடர்பு. நீ தயவு செய்து எந்த இடத்துலயும் உறுப்புகளை தனித்தனியா பார்க்க கூடாது, அதுக்கு அவரே உதாரணம். கண்டிப்பாங்க. இன்னொரு நேயர் இருக்கிறார், பேசுறோம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க ஊத்தங்கரையில இருந்து பேசுறோம் மேடம். சார்கிட்ட உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பெயர் குணசுந்தரி மேடம். நான் சார்கிட்ட ஏற்கனவே கிளினிக்ல பாத்திருக்கேன். சரி, இப்ப பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும்மா, நீ எப்படிமா இருக்க சார்? நான் நல்லா இருக்க பாரு, உங்ககிட்ட எப்போதான அப்பளமே எனக்கு மனதளவுல நான் ஃப்ரீயா இருக்க சார். சரிம்மா சொல்லுங்க, எப்படி சார்? நான் இப்ப இங்க செப்டம்பர் 12 உங்களை பார்க்க வந்தேன் சார். சரிம்மா. அதுக்கு முன்னாடி அனுசியா மேடம் இருக்கும் போதுமே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன் மேடம். அப்புறமா அந்த சுகருக்கு பிபிக்கு தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் பிபி வந்து கண்ட்ரோல் வந்துருச்சாரு, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப 1 மாசம் அளவுல பாத்தீங்கன்னா வலது கால் தொடையில இருந்து கீழே முட்டி வரி நரம்பு தெரிய ஆரம்பிக்குது, சுருள் சுருளா இருக்கு. அதனால எனக்கு 2 கால் முட்டியும் 2 கை முட்டியும் எனக்கு வலி கொடுக்கறதுக்கு எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல. ஓகே குணசுந்தரிமா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. வாழை மரம் இருக்கா? இருந்தாலும் வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க, இல்லட்டா வாழைத்தண்டு கடையில வாங்கி அந்த சார் எடுத்துக்கங்க. சார் எடுத்துட்டு ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகத்தை ஒரிஜினல் ஜீரகம் வாங்கிக்கணும். அது நிறைய என்ன பண்ணாலும் ஆயில் எடுத்து அமிச்சுட்டு சும்மா வந்து ஒரு வாசனையோட விற்கிறாங்க. இல்லம்மா ஜீரகம் இல்லம்மா, நீங்க பக்கத்துல எங்கேயாச்சும் நீங்க ஒரு நல்ல கடையா பார்த்து ஜீரகம் வாங்கிக்கோங்க. அந்த ஜீரகத்தை நீங்க உடைச்சிங்க அப்படின்னா உள்ள ஆயில் வரணும். அந்த ஜீரகம் சின்னதா இருக்கும், எல்லாமே ட்ரையா அப்படியே பாத்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள நசுக்குன்னா அப்படியே ஆயில் மாதிரி வரும், அதுதான் ஒரிஜினல். அது வாங்கிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவிற்கு ஒரு 2 ஸ்பூன் அதில் போட்டுட்டு நீங்கள் ஒரு 30 மில்லி அளவிற்கு வந்து வாழைச்சாறு எடுத்துக்கோங்க. இதை போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் நல்லா ஊற வச்சுட்டு மேற்கொண்டு தண்ணி வந்து ஒரு டம்ளர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காலையிலையும் சாயங்காலமும் முழுசாக குடிச்சிருங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து லைஃப் ஆயில் ஒரு ஆயில் வைக்குது, அந்த ஆயில் வந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்லா அந்த வெரிகோஸ் வெயின் அந்த நரம்பு இருக்கோ அங்க முழுசா வந்து தடை விடுங்க. இரவு நேரம் படுக்கும் பொழுது நான் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், தேங்காய் பால் கண்டிப்பாக சாப்பிட்டு படுக்கணும். அது ரொம்ப நல்லது, அது சாப்பிட்டாதான் ரொம்ப சரியா இருக்கும். கேளுங்க சார். இங்க அனுசியா மேடம் கிட்ட இருந்து பார்க்கும் போது, நான் போன மாசம் நீங்க அக்டோபர்ல பார்க்கும் போது ஃப்ரீ கார்டு கொடுத்தீங்க சார் மருந்து வாங்குறதுக்கு. சரி,
அப்ப வந்து ஒரு மாசம் 15 நாளுக்கு மட்டும் மருந்து கொடுத்தாங்க நம்ம கிளினிக்ல. ஓகே. அப்புறம் என்னால வந்து வாங்க முடியாது, நான் விட்டுட்டு இந்த மாசம் போயிட்டு நான் கார்டு கொடுத்து கேட்கும் போதும் அப்படி தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா தெரியாது, டாக்டர் வந்து டாக்டர் மாறிட்டாங்களோ? குணசுந்தரிக்கு இலவசமா குடுக்க நான் சொல்லிடுறேன். சரியா? என்னோட ஜாதகமும் வாங்கினீங்க, அது பத்தி எனக்கு தகவல் எதுவும் தெரியல. என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் 15 நாள் ஆகும் நான் வந்து முழுமையாக பார்த்து. ஏன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து இப்போ இது வரைக்குமே 200-300 ஜாதகம் இருக்கு இப்போ என்கிட்ட. அதே மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் பேசியிருந்தீங்களே சார், 20 நாள் ஆகும் நான். ஆமாம் ஆமாம். ஆனால் வீடு வந்து வாஸ்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்து நான் கொடுக்கறதுனால எனக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்த ஒரு 5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஆமாம், கண்டிப்பாக இன்னொரு 10 நாள் ஆகும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன செய்யணும், ஜாதகத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சு வச்சிருவோம். எல்லாமே இலவசமாக தான் பண்ணுவாங்க. இன்னொரு 10 நாள் வந்துடும். சரியா? நன்றிம்மா, நன்றி அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு கேள்விக்கும் நிறுத்தி நிதானமா அழகாக விடை சொன்னதற்கு மிக்க நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு ஏன் இப்படி முடிக்கிறீங்க இவ்வளவு சீக்கிரமா? அடுத்த வாரம் தொடர்வோம் ஐயா. இல்ல, உண்மையிலேயே நம்ம சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, புரியாத விஷயத்தை புரி வைப்பது அவ்வளோதான். வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது இன்னமும் சில பேர்த்துக்கு புரியல. வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தமே புரியாமல் இருக்கிறோம். அதை புரி வைப்பதற்கு முயற்சி செய்கிறோம் அவ்வளோதான். அது ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம் நாம. கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து நீங்கள் சொன்னது போல் இந்த குழந்தை இனிமை பற்றி நீங்கள் பேசுங்க. ஏன்னா இந்த குழந்தை இல்லாமல் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் செலவு செஞ்சுட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதிலிருந்து மீட்டு கொண்டு வரணும். அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து குழந்தையின்மை, முழுமையாக குழந்தையின்மை பற்றி பேசலாம் நாம. ஏன்னா அடுத்த வாரம் கால்ஸ் கொடுக்கக்கூடாது. கால்ஸ் கொடுத்தீங்கன்னா டாபிக் மாறி போயிடும். ஓகேவா? முழுக்க குழந்தையின்மை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே. இனிகள் இந்த அற்புதமாக நல்ல ஒரு தருணத்தை எனக்கும் நேயர்களுக்கும் கூட தெரிவனுக்கு நன்றி 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 நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.